हाय एवरीवन, सो इन्नीकी नम्म एन्न पाक्क पोरोम अप्पडिना एलेक्ट्रोस्टैटिक पोटेंशियल एनर्जी अंड एलेक्ट्रोस्टैटिक पोटेंशियलना एन्नन्नु प्रीवियस वीडियो ना पोट्टिरुक्केन अदै पार्त्तुट्टु वांग अदरोड कंटिन्यूशन दा इदु ओकेंगला सो इन्द क्वेश्चन तनिया केप्पांग अदावदु एलेक्ट्रिक पोटेंशियल ड्यू टू पॉइंट चार्ज 12th स्टैंडर्ड फिजिक्स एलेक्ट्रोस्टैटिक्ल मिग मुख्यमान ओरु 3 मार्क ओकेवा सो ओन्नुम इल्ल इदु वंदु अंद पार्ट्टोड अंद फर्स्ट पार्ट्टोड कंटिन्यूशन सो पाटा अब राइट एलक्ट्रिक पोटेंशियल ड्यू टू पॉइंट चार्ज अब नाम अंत प्रीवियस्ना कैपिटा और पोटेंशियल डिफरेंस नम्बर कैपिटर इंफिनिटी ओकेवा सो वीपी पी टू इंफिनिटी इ वेक्टर इनटू डी आर वेक्टर वेक्टर फॉर्म ओकेवा राइट सो इत नम कैपिटो रेटा रोम मुख्य ईक्वेशन इतनी अंत वीडियो पातवा अब रईट इंप पातर चार्जर अंत चार्ज वो पाती इंत टेस्ट चार्ज इंतर पॉइंट पीन इत वो इं मूव आगे मारे नम्बर पातर इतना कोशन अब இந்த சார்ஜ் கிடையாது அப்ப என்ன நடக்குது அப்படினா இந்த பாயிண்ட் சார்ஜ் இருக்குல்ல இன்ஃபினிட்டியா இருக்கு அதனால எதுமே கிடையாது அப்ப இன்ஃபினிட்டியா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இப்படி வருது ஓகே அது எஸ்டடல் ஃபோர்ஸ் ஓகே ரைட் இன்ஃபினிட்டியா இருக்குது சோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா போதும் அது டிஸ்டன்ஸ் r So, consider a positive charge, isolated positive charge with the distance r from point P. So, this is electric potential due to point charge. Electric potential at a P. Electric potential inge paaka solranga. Electric potential idhula evala irukkunu paaka solranga. Due to point charge. In the point charge nodiye electric potential paaka solranga. Right? Electric potential at a point. P due to point charge. That is the point charge nala inge electric potential eppadi irukku nu paaka solranga right so right in the point la nam kandupidik porom right ipo vp is equal to in the formula namakku theriyum idhila e vector is equal to namakku theriyum coulomb force electric field oda force appo q divided by 4 pi epsilon naught r idhu namakku therinja formula r square so idhila आर कैप यूनिट वेक्टर ना पोटे नम पड़ोट इतनी निक्रे इन अवलोदा मैटर ओकेवा सो वीपी इज ईक्वल टू माइनस पी टू इंफिनिटी ओकेवा सो ई वेक्टर नम्बर पटो क्यू डिवाइडेड बाय 4 पाई एप्सिलॉन नॉट आर स्क्वायर इनटू आर कैप डीआर वो अब इनटू डीआर वेक्टर இப்போ இன்டகிரேஷன்ல நம்ம வெக்டாரா நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது வெக்டாரா இருக்கல ஆபரேட்டர் அப்ப நான் இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் dr வெக்டார் இது மேக்னிட்யூட நான் பண்ணிக்கிறேன் dr மேக்னிட்யூட பண்ணும்போது என்ன ஆயிரும் மேக்னிட்யூட்னா சம் லெந்த் இல்லையா மேக்னிட்யூட பண்ணும்போது என்ன ஆயிரும் வெக்டார் போயிடும் அப்ப அந்த வெக்டார் போச்சு இதுக்கு ஒரு யூனிட் வெக்டார் r கேப் அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் dr r கேப் அவ்வளவுதான் மேக்னிட்யூட் எடுத்துக்கேன் அது வெக்டர் போயிருச்சு dr into r கேப் அவ்வளவுதான் சோ இப்போ இந்த dr வெக்டருக்கு பதிலா இத எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிரலாம் ஓகேவா அப்போ vp is equal to minus p2 infinity ரைட்டா p2 infinity இந்த இடத்துல இந்த பாயிண்ட் pங்கறது வந்து பாத்தீங்க அங்க கண்டுபிடிச்சிருப்போம் ஓகே இங்க வந்து டிஸ்டன்ஸ் r வச்சு பார்க்கறோம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ் இன்ஃபினிட்டியா மூவ் ஆகுதே இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இன்ஃபினிட்டியில இன்ஃபினிட்டிக்கு எவ்வளவு அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இன்ஃபினிட்டி முடி எவ்வளவுன்னு பார்க்க போறோம் அப்ப நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ்னா p க்கு பதிலா r னு போடணும் ஓகேவா ரைட்டா ஓகே ரைட்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் q டிவைடட் பை 4 பை எப்சிலன் நாட் r ஸ்கொயர் பாருங்க புரியுதா இதுல r கேப் into dr வெக்டருக்கு dr வெக்டருக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சோம் dr r கேப் அப்ப r கேப் into dr r கேப் புரியுதா பாருங்க dr வெக்டருக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சேன் dr r கேப்
இங்கே ஆர் கேப் ஆர் கேப் இருக்கா, ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப் ரெண்டுமே யூனிட் வெக்டர் தான். யூனிட் வெக்டர்னு என்னது ஒன். இப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன். அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டு இன்ஃபினிட்டி க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸிலான் நாட் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதில் கான்ஸ்டன்ட்லாம் வெளியெடுத்து எதில் கான்ஸ்டன்ட் க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸிலான் நாட் கான்ஸ்டன்ட். இப்போ விபி இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸிலான் நாட் நான் வெளியெடுத்துருக்கிறேன். மைனஸ் வெளியே இருக்கட்டும். அப்போது ஆர் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். புரியுதுன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட்டெல்லாம் வெளியெடுத்துட்டேன், ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த ஆர் ஸ்கொயரை நான் இப்படி எழுதலாமா, ஆர் இன்வெர்ஸ் டூன்னு எழுதலாமா? ஏன்னா ஒன் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் இன்வெர்ஸ் டூன்னு எழுதலாம். அப்போது நான் வந்து விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்ஸிலான் நாட் ஆர் டு இன்ஃபினிட்டி ஆர் இன்வெர்ஸ் டூ ஆர் பவர் மைனஸ் டூ. ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்டெகிரேஷன் ஃபார்மில் என்ன, ஜஸ்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா இல்லையே. ஒரு பவர் ரைஸ் ஆகுது, அதே பவர் கீழே வரும். அந்த பவரோட வேல்யூ கீழே வரும். ஓகே ரைட். பவரோட வேல்யூ இல்லை, அந்த பவரே கீழே வரும். ஓகே ரைட். இப்போ இங்கே மைனஸ் டூ இருக்குது. இப்போ இந்த எண்ணு தான் என்னது, மைனஸ் டூ ரைட்டா? அப்போ மைனஸ் டூ இங்கே ஆர் இருக்குது ரைட்டா? மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன். இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே ஆர் இருக்குது ரைட்டா? அப்போ மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜஸ்ட் ஒரு இன்டெகிரேஷன். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்போ என்ன ஆகும், ஆர் மைனஸ் ஒன். மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் தானே? அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் கீழேயும் மைனஸ் ஒன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டா? அப்போ நம்ம இது எப்படி எழுதலாமா, ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் மைனஸ் மட்டும் எழுதிக்கலாமா? ஒன்று போயிருமே, எனி திங் டிவைடட் பை ஒன் வந்து ஒன்று தானே, எனி திங் டிவைடட் பை வந்து ஒன் வந்து அதே தான் வரும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த மைனஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன் வெளியில். இப்போ ஆர் இன்வெர்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கிறேன் பாக்கி. இப்போ ஆர் இன்வெர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஒன் பை ஆர்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து வேல்யூ. இந்த ஆர் இன்வெர்ஸை நான் எப்படி எழுதியிருக்கேன், ஒன் பை ஆர் ரெசிப்ரோக்கல் ஒன் பை ஆர்னு எழுதியிருக்கேன். இங்கே நான் எப்படி எழுதுனேன், ஒன் பை ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதுனேன், இன்வெர்ஸாக எழுதுனேன்னா அந்த மாதிரி இந்த இன்வெர்ஸை நான் ரெசிப்ரோக்கல் எழுதியிருக்கேன். அவ்வளோ பேசிக். பாருங்கள் புரியுதான்னு. ஓகே ரைட். இப்போது இதனுடைய வேல்யூ தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ விபி மைனஸ் க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ரைட்டா? இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ, இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ தான் என்னது, மைனஸ் ஒன் பை ஆர். அப்போ மைனஸ் ஒன் பை ஆர் என்ன லிமிட்டு, ஆர் டு இன்ஃபினிட்டி. இன்டெகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், ஆர் டு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, டிஆர் எங்கே சார் போச்சு? ஆப்ரேட்டர், இன்டெகிரேஷனுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதெல்லாம் நம்ம போடக்கூடாது, இன்டெகிரேஷன் பண்ணால் அது போயிடும். இப்போ லிமிட் என்னது, ஆர் டு இன்ஃபினிட்டி. அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அது பண்ணிடுவோம். க்யூ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் பண்ணிடலாம் இருங்க. மைனஸ் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் அப்பர் லிமிட் வந்து இந்த ஆருக்கு பதிலாக போடணும். அதான் இன்டெகிரேஷனோட கான்செப்ட். அப்பர் லிமிட் போட்டால் ஆறு தான், ஆறுனா ஆர் ஸ்கொயர் போட்டாதீங்க, ஆறுக்கு பதில் ஆறு தான். இன்ஃபினிட்டி போட்டால் மைனஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி நத்திங் இல்லையா, நத்திங் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்போ நமக்கு இருக்க ஒரே வேல்யூ என்னது, மைனஸ் ஒன் பை ஆறு தான். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்போது இந்த ஆர் வந்து இங்கே இன்ட்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த ஆர் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால், இப்போ இந்த ஆர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நீங்கள் சொல்லுங்கள். மைனஸ் ஒன் பை ஆறுனே வரும். அப்பர் லிமிட் முடிஞ்சு, மைனஸ் லோவர் லிமிட் இன்ஃபினிட்டி எடுத்து போட்டால் மைனஸ் ஒன் பை இன்ஃபினிட்டின்னு வரும் ரைட்டா? இது வந்து அன்டிஃபைன்டு, அதாவது ஜீரோ, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டேர்மும் போயிடும், இந்த மைனஸும் இருக்காது. உங்களுக்கு குழப்பறக்காக தான் நான் போடலை, ஓகேவா? அப்போ மைனஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி போயிடும். அப்போ பாக்கி என்ன இருக்கும், ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ்ஸு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அதான் ஃபார்முலா, ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு ஒன் க்யூ ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர். நான் அப்படியே இன்ட்டு பண்ணிட்டேன், அவ்வளோதான். புரியுதான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு த்ரீ மார்க் தான்,
இந்த இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொன்னாங்க பெருசாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரெண்டு டைம் போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன். ஸோ இதுலேயும் ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க, இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தனால ரைட்டா, நான் இங்கே கேஸ் இங்கே போடுறேன் உங்களுக்கு புரியிருக்காங்க. ஓகே மேம், நான் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தனால நான் பொட்டன்ஷியல் வந்து கிரேட்டராக இருக்கும். பாருங்கள் பொட்டன்ஷியலோட ஆன்சர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஆன்சர் எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அதுவே நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தேன்னா ஆன்சர் வரும், ஆனால் நெகட்டிவில் வரும். என்ன வரும், மைனஸ் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர். அவ்வளோதான், இதுதான் கேஸு சொல்லியிருக்காங்க. கேஸ் மீன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க புக்கில், அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கனால எனக்கு ப்ளஸில் வந்தது ஆன்சரு, நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு பதில் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருந்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கும் ஆன்சர். அப்போ V less than 0, அப்போ V less than 0. ஸோ மெதுவாக பாருங்கள், புரியும். இந்த பார்ட்டு ரஃப் டை ரஃப் ஒர்க்கு, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு, சம்முக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.